நம்ம எல்லார்கிட்டையும் இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது. ஆனால் அதை நம்மளுடைய தொழிலுக்கு எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கொஞ்சம் எண்ணிப்பாரு. நமது செல்ஃபோனை இன்றைக்கி பயன்படுத்தி நம்மளுடைய சேவையோ அல்லது தொழிலையோ மக்களிடையே எப்படி மேம்படுத்தி கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்கள் தொழில் சேவையோ எதுவானாலும் நம்ம பயன்படுத்துகிற ஒரு 4 அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்மளுடைய தொழிலை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் அப்ளிகேஷன் கூகுள் மேப். கூகுள் மேப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யதார்த்தமாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக இருக்குது. கூகுள் மேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது. அதை யாரும் நம்ம அதை வந்து ரொம்ப டீப்பாக பார்க்குறதில்ல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், நான் இப்போ வந்து திருச்சியில் எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை தேடுறேன். அது எவ்வளோ டீட்டெயிலாக எடுத்து கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். திருச்சி ஆட்டோ பார்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மாதிரியான ஆட்டோ பேர் பார்ட்ஸ் அங்கே இருக்குங்கிறத நம்மளுக்கு காட்டுது. நம்ம வந்து அந்த என்ன தேவைங்கிறத மட்டும்தான் சொன்னால் அவங்க அந்த கம்பெனி பேர் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருச்சியில் எவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ஆட் ஏ மிஸ்ஸிங் பிளேஸ். நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணுறீங்களானாலும் காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கடை. அவங்களுடைய கடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாமே உங்களுடைய டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பிக்சரும் பார்த்திங்கன்னா பிக்சரும் நிறையா கொடுத்துருப்பாங்க, அவங்க கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி. இல்லை தெரியுதுங்களா, தேவைப்பட்டுச்சுனாலும் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதை யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ இது மாதிரி தான் நம்ம பிஸ்னஸுக்கு நம்மளை எப்படி அடையாளப்படுத்திக்கிறோங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு பிஸ்னஸில் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு இடத்த நம்ம எப்படி, இப்போ நாங்கள் நீங்கள் ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு விஷயத்தை அந்த இடத்துல தேடினா கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணுறீங்க. இப்போ நான் எடுத்துக்காட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஏர்போர்ட்டுக்கிட்ட நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அது சம்மந்தமாக வரும். அப்போ நான் அதை எடுத்துகிட்டு மேலே தேவையான எனக்கு அந்த ஃபோட்டோஸு தேவையான அட்ரஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை அப்படியே அப்லோட் ஆகிக்கிறோம். அதை சேவ் பண்ணிக்கலாம், ஷேரும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் பிளேஸை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் நம்ம இங்கே கூகுள் மேப்பில் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுவும் உங்கள் பிஸ்னஸுக்கு ரொம்ப பயன்படும். அடுத்தது ட்ரூ காலர். ட்ரூ காலரில் எல்லாருமே தன்னுடைய நேமை சேவ் பண்ணி வைப்பாங்க. ஒரு ட்ரூ காலர் அடுத்தவங்க இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு விஷயத்தை தேடும்போது உங்களுடைய நேம் அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா அவங்களால உங்களை குயிக்காக ரீச் பண்ண முடியாது. அதே சமயம் நீங்கள் ஒரு தொழில் சார்ந்து இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் நேமை உங்களுடைய ப்ரொஃபைல் நேமை வச்சுட்டீங்க. ட்ரூ காலரில் சர்ச் பண்ணும்போது உங்கள் தொழில் சார்ந்து அவங்க தேடினாங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் முதல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் மூலமாக உங்களை ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியும். இதன் மூலமாகவும் உங்களுடைய தொழில் அல்லது சேவையோ கொஞ்சம் ஒருபடி முன்னுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கில் வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம அந்த நம்மளுடைய ஐடியை தனியாக தொழில் சார்ந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் தொழில் சார்ந்த ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, சேவை சார்ந்த ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இமெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் உங்களை தொடர்பு கொள்ளன்னு நினைக்கிறவங்க ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் முதல்ல கிடைக்கிற மாதிரி நீங்கள் பார்க்க பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 200 கிலோமீட்டர் சுற்றளவு ரேடாரில் எந்த பொருள் உங்களுக்கு விளம்பரத்தில் வருதோ அதை நீங்கள் பார்க்க முடியும். 1 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும். அதே சமயம் உங்களுடைய சேவையோ அல்லது சர்வீஸையோ நீங்கள் அந்த மார்க்கெட் பிளேஸில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் தொழில் சார்ந்து ஒருத்தவங்க தேடுறாங்க அப்படின்னா அந்த ரேடாரில் உங்களுடைய பதிவு இருந்துச்சு அப்படின்னா உங்களை ஈஸியாக தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதுசாக வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒரே ஃபோனில் வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் பிஸ்னஸையும் யூஸ் பண்ணலாம், வேறு வேறு நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பிஸ்னஸை எப்படி கொண்டுட்டு போகிறோங்கிறதுல தான் நம்மளுடைய குறிக்கோள் இருக்கும்போது இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க. உங்களுடைய பிஸ்னஸ் காண்டாக்ட் எல்லாத்தையும் இந்த வாட்ஸ்அப்போடு நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய லொக்கேஷன், உங்களுடைய இமெயில் ஐடி, வெப்சைடு போன்ற எல்லா தகவலையும் உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸில் நீங்கள் வச்சுக்கலாம். தேவையில்லாத கண்டென்ட்டை எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணவோ அல்லது பகிரவோ எதுவுமே எங்களை ஸ்டோரிஸில் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் காண்டாக்டில் இருக்கிற நபர்கள் அதை பார்க்க முடியும். ஸோ அவங்க உங்களுடைய தொழிலில் இன்றைக்கி என்ன புதுசாக வந்திருக்கு, உங்கள் சேவையில் நீங்கள் என்ன செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிற முடியும். ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சேல்ஸ், யூ சேவ்டு கேட்டகரிஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் டாப் பிக்ஸ் டூ
திருச்சிராப்பள்ளி அப்படின்னு பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணணும் அல்லது என்ன ப்ராடக்ட்டு உங்களுக்கு தேவை அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று உங்கள் ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு, ஒன்றுன்னு நீங்கள் ப்ராடக்ட்டையோ சர்வீஸோ ஏதோ ஒன்று நீங்கள் மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு உங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு ஒரு இடத்த பயன்படும். இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் காட்ட போகிறீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் லொக்கேஷனை கொடுத்துட்டு என்ன ப்ராடக்ட்டு தேவை அல்லது என்ன ப்ராடக்ட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, சர்வீஸை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அந்த அப்ளிகே அந்த ஜிபிஆர்எஸ் லொக்கேஷனை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு 200 கிலோமீட்டர்னா 200 கிலோமீட்டர் இல்லை 100 கிலோமீட்டர்னா 100 கிலோமீட்டர் அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த சரௌண்டில் உள்ளவங்களுடைய மொபைலில் உங்களுடைய ப்ராடக்ட்டையோ அல்லது உங்களுடைய சர்வீஸையோ கொஞ்சம் காட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து தஞ்சாவூர் கொடுத்துருக்கேன், தஞ்சாவூர் சரௌண்டில் என்னென்ன இருக்குது, 200 கிலோமீட்டர் சரௌண்டில் என்ன இருக்குது, 100 கிலோமீட்டர் சரௌண்டில் என்ன இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செப்பல்ஸ் வியாபாரம் பண்ணுறாங்க, இவங்க செப்பல்ஸ் வியாபாரம் பண்ணாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம், எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத. இது திருச்சிராப்பள்ளியில் இருக்குது, அவங்க என்ன இதில் வந்து விளம்பரப்படுத்தியிருக்காங்க, குரூப்பில் படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது காட்டியிருப்பாங்க, மற்ற ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம இப்போ தகவல் யுகத்தில் இருக்கிறோம், அதனால் எந்த அளவுக்கு தகவல் உங்கள்கிட்ட இருக்கோ அதுதான் உங்களுடைய இன்றைக்கி வருமானமாக இருக்குங்க. நீங்கள் எந்த மாதிரியான உங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுடைய கஸ்டமர்ஸுடைய ஃபேஸ்புக் இவங்களெல்லாம் ட்விட்டர் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண வைக்கிறீங்க, உங்களுடைய திறமையை எப்படி நீங்கள் காட்டுறீங்க, இப்படிங்கிற விஷயத்தில் தாங்க உங்களுடைய கஸ்டமர்ஸுடைய டேட்டா உங்கள்கிட்ட வந்து சேரும். நீங்கள் எந்த அளவுக்கு கஸ்டமர்ஸுடைய டேட்டாவை நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி பராமரித்து வந்தீங்களோ அதுதாங்க உங்களுடைய சொத்தாக இனி அமை. உங்களுடைய காண்டாக்டில் பிஸ்னஸ்ன்னு அப்படின்னு தனியாக ஒதுக்கி வச்சு அவங்கள நீங்கள் பராமரித்து வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைங்க. என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும், உங்களுடைய பிஸ்னஸையோ அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தையோ நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் நகர முடியும். இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் என்கரேஜ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.